நடிகர் சிவகுமாருக்கு வயது முதிர்ந்த ரசிகர் ஒருவர் அணிவிக்க கொடுத்த பொன்னாடையை சிவகுமார் பிடுங்கி தூக்கி வீசி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கண்ணதாசன் மணிமண்டபத்தில் பழ கருப்பையா எழுதிய இப்படித்தான் உருவானேன் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் நடிகர் சிவகுமார் மற்றும் பழநெடுமாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சிவகுமாரின் செயல் அனைவரையும் முகம் சுளிக்க செய்துள்ளது. இந்த நிகழ்ச்சி மேடையில் பழ கருப்பையாவின் செயல்பாடுகளை நினைவு கூர்ந்து புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்த சிவகுமார், என்னை விட 2 வயது சிறியவனாக இருந்தாலும் பழக்கருப்பையாவின் காலில் விழுந்து வணங்குவேன் என்று கூறியபடியே சென்று அவரது காலை தொட்டு கும்பிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிகழ்ச்சியின் இறுதியில் மேடையை விட்டு சிவகுமார் இறங்கும் போது வயதான ரசிகர் ஒருவர் அவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்ய முயன்றார். அப்போது சிவகுமார் அவரது கையில் இருந்த சால்வையை பிடுங்கி மேடைக்கு கீழே வீசியதால் அந்த ரசிகரின் முகம் வாடி போனது. சில ஆண்டுகளுக்கு முன் தன்னுடன் செல்பி எடுக்க முயன்ற இளைஞரின் செல்போனை சிவகுமார் தட்டிவிட்டு சென்றது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில், வயது முதிர்ந்தவர் என்றும் பாராமல் சால்வையை பிடுங்கி வீசி எரிந்து சென்றது அங்கிருந்தவர்களை முகம் சுழிக்க வைத்துள்ளது. தொடர்ந்து பொது இடங்களில் நடிகர் சிவகுமார் கோபமாக நடந்து கொள்வது நடைபெற்று வருகிறது. யோகா, தியானம் மற்றும் உடலையும் மனதையும் கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதாக பல மேடைகளில் பேசும் சிவகுமாரை நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் வருத்தெடுத்து வருகின்றனர். Thank you.